இந்த மாதிரி தேவையில்லை. நறுக்கி அலசின கோழி ரெக்கை, அரைச்ச இஞ்சி பூண்டு, வறுத்து முணுக்கின மிளகாப்பொடி, முணுக்கின மிளகு தூள், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், முணுக்கின கல்லுப்பு, பார்த்தா அடுத்த வேலை பார்க்கலாம்ல. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், தமிழ ஓட்டம்னா சரியா ஏறி உட்காந்துக்குவா, புகையெல்லாம் வெளில வராம இருக்க. ஏறி உட்காரு, அப்புறம் தெரியும். கோழிக்கறி, பச்சை தண்ணி, கோழி வேக வச்ச தண்ணி,
முணுக்கின மிளகாப்பொடி, அரைச்ச இஞ்சி பூண்டு, தேன், சோயா சாறு, எலுமிச்சம்பழம் சாறு, முணுக்கின கல்லுப்பு, சோள தண்ணி. ஸ்மோக்கி சிக்கன் ரெடி. நம்மளே செஞ்ச கோழி தேனு சாசு. இன்னைக்கு கோழி ரெக்க வறுவல், கோழி ரெக்கையை வச்சு ஸ்மோக்கி சிக்கன் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து விட்டு புகை போட்டு அதை ஸ்மோக்கி சிக்கனாக மாற்றியாச்சு. அதை மாற்றி விட்டு கொஞ்சமாக தேன் ஊற்றி அதை சாஸ் செஞ்சு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இனிப்பாகவும் காரமாகவும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுவும் இந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே ஒரு புட்டி. இன்றைக்கி ஒரு புட்டி பிரியாணி.